தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மளிகை, பலசரக்கு, டீ கடைகள் போன்றவை மட்டும் இயங்க அனுமதிக்கப்பட்டதுடன் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இவை திறக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் 50% பயணிகள் மட்டும் பயணிக்க கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அதிகபட்சமாக 50% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை டாக்ஸி, பயணிகள் ரயில், மெட்ரோ ரயிலில் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே மக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3000 சதுர அடிக்கு மேல் பரப்பு கொண்ட பெரிய கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை திறக்க தடை நீடிப்பதுடன் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை கடைகள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்கும் கட்டுப்பாடு நீடிப்பதுடன் டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்குகள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை செய்யப்படுவதுடன் திரையரங்குகளை திறப்பதற்கான தடை தொடர்கிறது. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது 20 நபர்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி மட்டுமின்றி தற்போது ஊரகங்களில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தடை தொடர்வதுடன் ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் இதர நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு, ஞாயிறு முழு ஊரடங்கின் போது அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களை பயன்படுத்தலாம். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவை, சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஐடி துறையினர், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம் என்றும், அத்தியாவசிய பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள், பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்படவும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் சென்னையில் புறநகர் மின்சார ரயில்களில் அத்தியாவசியம் இல்லாத பயணிகளுக்கு பொதுமக்கள் பயணம் செய்ய தடை விதித்து தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதன்படி மருத்துவம், தூய்மை உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள், அரசு மற்றும் ரயில்வே ஊழியர்கள் மட்டுமே மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொதுமக்கள் மின்சார ரயில்களில் பயணம் செய்ய அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் இன்று முதல் 20ஆம் தேதி வரை அலுவலகத்திற்கு வருவதிலிருந்து விலக்கு அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று அமலுக்கு வந்திருப்பதால் மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இன்று முதல் காலை 8 மணி அளவிலிருந்து நண்பகல் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கின் காரணமாக இன்று முதல் 4 மணி நேரம் மட்டும் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா சிகிச்சைக்கு அதிக படுக்கைகளை ஒதுக்குவதுடன் கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றின் 2வது அலை மிக மோசமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ அவசர நிலை என்ற அளவுக்கு நோயின் தீவிரம் இருப்பதால் அவசரமாக கட்டளை மையம் ஒன்றை உடனடியாக திறக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரிடம் கூறியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன், படுக்கைகள், தடுப்பூசி ஆகியவற்றின் இருப்பு மற்றும் தேவை குறித்து தமிழகத்தின் அனைத்து தகவல்களையும் அறிந்து கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட இந்த கட்டளை மையம் உதவியாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அரசு மருத்துவமனைகளுடன் இணைந்து தனியார் மருத்துவமனைகளும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அரசின் உத்தரவை ஏற்று கொரோனா நோயாளிகளுக்கு 50% படுக்கைகளை தனியார் மருத்துவமனைகள் ஒதுக்கீடு செய்து வருவதை அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ அவசர நிலை காலமாக மாறிவிட்ட நிலையில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதலாக படுக்கைகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார்.
படுக்கை எண்ணிக்கை, அதில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் குறித்த தகவல்களை தங்களது இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கட்டணத்திலும் முடிந்த அளவு சலுகை காட்ட வேண்டும் என்றும், ஏழை எளிய மக்களின் உயிரை செலவில்லாமல் மீட்டுத் தர வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே தமிழகம் முழுவதும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் ஒரே மாதிரியான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில், பெருந்தொற்று சமயத்தில் பல மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலித்து கொள்ளை லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எல்லாவிதமான மருத்துவ நடைமுறைகள் மற்றும் சேவைகளையும் தரப்படுத்தி கொரோனா சிகிச்சைக்கான கட்டணத்தை புதிய அரசு நெறிப்படுத்த வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலையை தவிர்க்க முடியாது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜய ராகவன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கொரோனா பரவல் குறித்து டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் கொரோனா தடுப்பு வல்லுநர் குழுவினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜய ராகவன், உருமாறிய கொரோனா பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தடுப்பூசிகள் உருமாறிய கொரோனாவுக்கும் நல்ல பலனை கொடுப்பதாக தெரிவித்த அவர், தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கு குறைந்தது 8 மாதங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என கூறினார். அதே நேரத்தில் மூன்றாவது அலையின் தீவிரம் எப்படி இருக்கும் என கணிக்க முடியாத சூழலில் மக்கள் அரசுடன் இணைந்து முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என விஜயராகவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். Vaccines on which vaccines show excellent efficacy, but ongoing surveillance is needed and vaccine updates as we go ahead with new kinds of variants are inevitable. So let me end by saying, why do we care about SARS coronavirus 2 variants? They may be more transmissible. New variants will arise all over the world and in India too, which will increase in transmission, but that will plateau. But immune evasive variants will come as we go along, which will alter disease to make more or less severe. Our scientists are prepared to deal with that. இந்நிலையில் நாடு தழுவிய அளவில் முழு ஊரடங்கு தேவையா என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று நீத்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி கே பால் தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவலை தடுக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்று மாநிலங்களுக்கு ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் விலங்குகளிலிருந்து கொரோனா பரவுவதில்லை என்றும், மனிதர்களிடமிருந்து மட்டுமே பரவுவதாகவும் வி கே பால் குறிப்பிட்டார். இனி விரைவில்